வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ மூலயமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஏன்னா ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற நம்மளுடைய ஸ்கூல் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டெப் மைல்ஸ்டோன் வந்து தாண்டி போயிருக்கோம். இந்த பேச்சுலர் ரெமடிஸ்னுடைய டிப்ளமா கோர்ஸுடைய ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. எழுதின அத்தனை பேருமே வந்து ஏ கிரேட் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, ப்ளஸ்ஸு ப்ராக்டிக்கல்லையும் மார்க் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே பிஎஸ்எஸ்ல வந்து நேற்று கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டான். அதை காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு. இதன் மூலயமா நம்ம கிட்ட படித்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமா படித்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வந்து இன்வைட் பண்ணுறேன். ஏன்னா அதில் மணிகண்டன் அப்படின்றவர் வந்து ஃபோன் கால்ஸ் எடுக்கல, அதனால நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு யாருக்காவது மணிகண்டனுடைய ஃபோன் நம்பர் தெரியும்னா அவரை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் இன்வைட் பண்ணுங்க, இல்லை சார் கூப்பிட்டாருன்னு சொல்லுங்க. ஏன்னா எப்படி அனுப்புறது, அட்ரஸ்லாம் இருக்கு பட் ஃபோன் நம்பர் மாத்திட்டாரான்னு தெரியல, கால்ஸ் எடுக்கல. பட் எனியோ நம்ம வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் பேட்ச் ஃப்ளவருக்கு நம்ம டாக்டர் எட்வர்ட் பேட்ச்சுக்கு ஒரு விசுவாசத்தை நம்ம எப்பவுமே செலுத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதுதான் அடிப்படையான உண்மை. எல்லாருக்கும் தெரியும் ஏபிசிடி படித்தாதான் மேல்கொண்டு இங்கிலீஷ் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அவர் சொன்ன ஒரு கூற்றான ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது சொல்லாமல் எந்த ஒரு வீடியோவும் என்னால் பயணிக்க முடியாது. ஏன்னா அதுதான் வந்து உண்மை, சரிங்களா? ஏழு வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. அதாவது ஏழு வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. அதாவது ஏழு வகையான மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள், உறுதி அற்ற மனநிலையில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், கனவு உலகத்தில் இருப்பவர்கள், புற சூழலால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், நிராசை விரக்தியில் இருக்கக்கூடிய மக்கள், அடுத்தவர் நலனில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள். இது வந்து ஏழு வகை. 38 வகை மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயத்தில் 5 வகை, உறுதியற்ற மனநிலையில் 6 வகை, கனவு உலகத்திலே இருப்பவர்கள் 7 வகை, தனிமையில் இருப்பவர்கள் 3 வகை, புற சூழலால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் இருக்கக்கூடியவர் வந்து 5 வகை. இது எல்லாம் கூட்டிங்கன்னா 38 வகை வரும். 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. இதில் 7 வகையான மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே 3 வகை 4 வகை இருப்போம். மீதி இருக்கிறவங்க அக்கம் பக்கம் நம்ம அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சேம் டைம்ஸ் டிப்ளமா படிக்கணும்னு இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் நீங்கள் வாங்க, நான் சொல்லித்தரேன். நான் இதை நான் விட்டுறப்போகிற லேட் ஆகிட போகுது. வழக்கம் போல தான் 11.43 அவ்வளோதான் இருக்கு. பிஎஸ்எஸ்ல வந்து நேற்று கூப்பிட்டு நமக்கு ஹோமியோபதி அண்ட் ஃப்ளவர் ரெமடிஸ், சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் ரெண்டு குரூப் வந்து எழுதினாங்க. ரெண்டு குரூப்புமே நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்குமே. இந்த பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க, இந்த பேக்கு ப்ளஸ் இதில் இது கொடுத்துருக்காங்க. ரெண்டு கவர், ஒன்று வந்து ஒரு கவர் வந்து ஹோமியோபதி பற்றி எழுதுனது, இன்னொரு கவர் வந்து சைக்காலஜி, சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ். இந்த ரெண்டு கவர் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் சேவாக் சமாஜ் நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டர் 1952 பை பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்களுடைய கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோமியோபதி எழுதினவங்களுடைய இது தெரிஞ்சுங்களா? உங்களுக்கு கிட்ட காமிட்டா சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கு. நாங்கள் படிக்கும்போது ஃபோட்டோ இருக்காது, இப்போ வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இல்லை, வெறும் இது நேம் மட்டும் இருக்கும், இது இருக்காது இது இருக்காது, மீதி எல்லாமே இருக்கும். இப்படி தான் இருந்தது, இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ தெரிஞ்சுங்களா? இது வந்து ஒன்லி ஹோமியோபதி மட்டும் எழுதினவங்க, இன்னும் இல்லை அதிகமாக எழுதினவங்க வந்து ஃப்ளவர் ரெமடிஸ் தான், சைக்காலஜி அண்ட் ஃப்ளவர் ரெமடிஸ். ஏன்னா சப்ஜெக்டே நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் ரெமடிஸ் இல்லைங்களா? அதில் இவங்க வந்து ரமணி திலகம், இவங்க பேர் வந்து ரமணி திலகம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கூட வந்து மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. மார்க் ஷீட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாலு பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ளவர் ரெமடிஸ், பேசிக் ஆஃப் ஃப்ளவர் ரெமடிஸ், மேட்ரிகா மீடியா ஆஃப் ஃப்ளவர் ரெமடிஸ், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். அது ப்ராக்டிக்கல். இது ப்ராக்டிக்கல் மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்காங்க. டோட்டல் இவங்க வந்து 443 மார்க் எடுத்திருக்காங்க. யார்? ரமணி திலகம் வந்து தெரியுதா? இதோட கிட்ட காமிக்க முடியல, மறைக்குது. 443 ப்ளஸ் இவங்களுடைய டிப்ளமா சர்டிஃபிகேட்டு. எல்லாத்தையும் படித்து காமிக்க முடியாது, ஒரு 2-3 பேர் ஆனால் படித்து காமிக்கிறேன். இவங்க பேர் வந்து ராஜேஸ்வரி. இப்படி காமிக்கிட்டோமா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ராஜேஸ்வரி இவங்க பேர்,
பரவாயில்ல, இந்த தடவை ஃபோட்டோலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, இவங்களாம் நல்ல மார்க்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து டாக்டர், டாக்டர் இவங்க வந்து கன்னியாகுமரியில் இருக்காங்க. நிறைய டாக்டர்ஸும் நம்மகிட்ட படிப்பாங்க, அதுவரில் நம்ம என்ன பெரிய புண்ணியம்னு தெரியாது, நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க என்கிட்ட, அது ஒரு சந்தோஷம்தான் எனக்கு. இவங்க பேர் வந்து கீதா உமாசங்கர், இவங்களுடைய இது ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா டாக்டர் கீதா உமாசங்கர் அப்படி தான் இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா 416 இவங்களுடைய மார்க்கு எடுத்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போனோம்னா டைம் பத்தாது, ஒரு ஒருத்தர் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே நாங்கள் வச்சிருக்க இடத்துல இது போனோம். இவர் பேர் வெங்கடேஸ்வரன், இவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கார். வெங்கடேஸ்வரன் திருவண்ணாமலை மாவட்டம். இல்லை என்னென்னா எல்லாருமே டிப்ளமோ படித்தவங்க அத்தனை பேருமே வந்து கலந்துக்கிட்டு நல்லா செலப்ரேட் பண்ணி கொடுங்க. இது ஒன்றும் பட்டமளிப்பு விழா அப்படின்றத விட்டுட்டு எல்லாருமே மீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு இடமா தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட்டம்னா நம்ம ஒன்றையும் இந்த கேப்பு மஞ்சள் கலர் கோட்லாம் வச்சு நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா பிஎஸ்எஸ் வந்து அலோ பண்ணல. இவங்க வந்து ஆடன் மாதிரி தானே பண்ணுறீங்க, அதனால் உங்கள் இஷ்டம்ட்டாங்க. 100% எங்களுக்கு வந்து தரல. பட் நாங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும், மார்க் ஷீட் கொடுக்கணும், இது கூட வந்து ஐடி கார்டு இருக்குது, இல்லை வந்து மெடல்ஸ் கொடுக்குறோம், மெடல் கொடுக்குறோம், ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் எனக்கு செலிப்ரிட்டிஸ், நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். இன்னும் நவம்பரில் ஒரு எக்ஸாம் இருக்குது, நவம்பரில் இதோட பிக்கஸ்ட் டார்கெட் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஓடி உழைக்கிறோம். என்னை சுற்றி நான் மட்டும் கிடையாது, இதில் சும்மா நான் தான் வீடியோவில் பேசுகிறேன் தவிர என்னை சுற்றி எத்தனையோ பேர் இதுக்காக பாடுபடுறாங்க. ஈவன் எங்களுடைய ஸ்டாஃபாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், புக்கு நிறைய பேர் நான் சொல்ல சொல்ல எழுதுவாங்க, புக்கு டிசைன் பண்ணுறாரு, பிரிண்டரு, அந்த நிறைய பேர் இருக்காங்க. நான் மட்டும் ஒரு ஆளால் நிச்சயம் பண்ண முடியாது. என் பயணத்தில் வந்தவங்க அத்தனை பேருக்கும் இதன் மூலயமா நான் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வாங்க, ஃபேமிலியோட வாங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். நல்லா ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சென்னை திருவான்மையூரில் ஒரு 3-star ஹோட்டலில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். நல்ல செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு டே நம்ம கையில் இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காரு சந்தோஷமானு சொல்லி அன்றைக்கி டே இப்போ பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலியாக ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் தராங்க வாங்குறாங்க அப்படி வேணாம். எல்லாருமே ஆளார் ஒன்று நண்பர்களாக இருப்போம், இல்லைனா நிச்சயமாக அதை விட்டால் வேறு என்ன இருக்குது, சகோதர சகோதரிகளாக இருப்போம் எல்லாருமே. ஸோ அன்றைக்கி டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பணம் பற்றி பார்க்கல, நல்லா செலவு பண்ணியிருக்கேன், நல்ல ஃபுட்டு ரெண்டு ஃபுட்டுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நல்லா எவ்வளோ ஹாப்பியாக அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் எல்லாருமே என்னோடய செலிபிரிட்டிஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வித் உங்களோட ஃபேமிலிஸ் நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு இந்த ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் மேல்கொண்டு நல்லா வளரணும்னு எல்லாருமே வாழ்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப 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 வாசுதேவ் கண்ணன்ற சந்தோஷப்படுவேன் நான். ஏன்னா நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு பிக்கஸ்ட் கோல் வச்சு இதை ஓடிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ ஓடி உழைச்சிட்டு இருக்கேன். இந்த தருணத்தில் எட்வர்ட் பாட்ச்சுக்கும் நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவருடைய சப்ஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் நான் இவ்வளோ தூரம் மேலே வந்தேன். சேம் டைம் உங்களுடைய இதுதான், யார் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய செலிபிரிட்டிஸ், யார் என்னுடைய பிரிண்டர், என்னுடைய செலிபிரிட்டிஸ், வீடியோ எடிட் பண்ணுறாங்க என்னுடைய செலிபிரிட்டிஸ், என்னோடய புக் எழுதவோ வாட்டவர், என்னுடைய பயணத்தில் நிறைய பேர் இருக்காங்க, என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து எல்லாருமே என்னுடைய செலிபிரிட்டிஸ் தான். இது மூலயமா எல்லாருக்குமே வாசுதேவ் கண்ணன் மனமாற எல்லாருக்குமே ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் உங்களுடைய வாழ்த்துக்களும் ஸ்ரீவார் இன்ஸ்டியூட் ஆஃப் வந்து சயின்ஸுக்கு தேவைப்படுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அந்த பதிவிற்கு முன்னால் 18/6 இந்த இதில் 2022 அன்னைக்கு எல்லாரையும் காலையில் ஷார்ப்பாக 10:30 உள்ளே இருக்கணும். முன்னாடியே வந்தாலும் சந்தோஷம்தான், ஏன்னா ஹால் எடுத்துட்டோம். ஆனால் 10:30 நான் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் வந்துடணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.